Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பைஜஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணா அதுல வந்து 67,000 கொடுத்து அதுல ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். 67,000 என்ன சொல்லி கொடுப்பாங்க அவங்க? அவங்க டேப் கொடுத்து டெய்லி படிக்கிறதுக்காக அவன் தனியா ஒரு டீச்சர்ஸ் மாதிரி போட்டு இப்போ அதை பார்த்து படுத்துட்டு இருக்காரு. இது என்னோட போன். இதுல பைஜஸ் வராதா? இதுல அவனே டவுன்லோட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டான் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கால் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் என்னன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி உங்க பையன் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்காக எங்களால அவ்வளோ கேஷ் கொடுக்க முடியாது. ஆனா என் பையனுக்காக ஒரே பையனா இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்காக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நான். அவன் அதே மாதிரி அவன் படிக்கிற ஸ்கூலும் எங்களால படிக்க வைக்க முடியாது. அதிக ஃபீஸ் ஒரு 75,000 சிபிஎஸ்சி தான் படிக்கிறான். ஆனா எனக்கு ஒரே பையன் இருக்கான் அப்படின்றதால என்னோட சக்திக்கு மீறி தான் நான் அவனை படிக்க வைக்கிறேன். அதான் கேட்கிறேன். வேற இவ பரதநாட்டியம் கத்துட்டு இருக்கா, அதுக்காக சலங்க பூஜை ப்ரோக்ராம் பண்ணா அதுக்கு 1,00,000 இப்போ ரீசெண்டா செலவாச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அரங்கேற்றத்துக்கு முன்னாடி ஸ்டெப். இதுக்கப்புறம் அரங்கேற்றம் பண்றதுக்கு அதுக்காக இப்ப ரீசெண்டா 1,00,000 பூஜைக்கு 4 லட்சம் ரூபாய்னா 1,00,000 1,00,000 அரங்கேற்றத்துக்கு 4 லட்சம் ஆகலாம். ஓ இப்ப அதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப செமிஃபைனல் எழுதி இருக்கீங்க, ஃபைனல் போணும். அப்புறம் ஃபீஸ்க்காக 1.5 லட்சம் பர் இயர்க்கு ஆகுது. சோ அதனால ஏன்னா அதுவும் சிங்கிள் சைல்டுன்றதுனால எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்ட்டு இருக்கும். ஓகே அடுத்து. ஃபர்ஸ்ட்லாம் நாங்கள் எங்கே போனாலும் பைக்கில் தான் போவோம். இப்போ பேபி வந்துட்டதால கேப் வைக்கிறோம். அவனுக்காக தான் அந்த செலவு, இல்லைன்னா நாங்கள் பைக்லேயே போயிடுவோம். எங்கே இருக்கு பேபி? அங்கே இருக்கான். என்ன அவர் வந்து இந்த பக்கம் உட்காந்துருக்காரு? அவருக்கு ரெண்டு வேணான்றாரு, நான் ஒன்னே போதுன்ற. பார்த்துக்க போகிறது அவரு. அது ரெண்டு பேர்த்துக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்போ ஒன்று பிறந்ததால அவனுக்கு என்ன, இப்போ கேப்ல போனோம்னா கேப்ல போகிறோம். அவனுக்கு பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணோம். இப்போ அது அந்த லோனே எங்களால் இன்னும் அடைக்க முடியல. பர்த்டேவே லோனா? அவன் ஒரே பையன்றதால கொஞ்சம் கிராண்டா பண்ணோம் நாங்க. எவ்வளவு செலவழிச்சு? ஒரு 70,000 ஆச்சு. இப்போதான் பண்ணோம், 3 மந்த்ஸ் தான் ஆகுது பண்ணி. அப்புறம் வீடும் வாங்கிட்டோம், இப்போதான் வாங்கணும் அதையும் அவனுக்காக தான். ஒரு நிமிஷம் அவன் இருக்குமா? நீங்க பர்த்டே உடன்பட்டு தான் கொண்டாடுனீங்களா, இல்ல அவங்கள்ட்ட பேபிக்கா சந்தோஷம் கொண்டாடுனீங்களா? இல்லை இல்லை, ஆக்சுவலாக என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா காது குத்துறது மற்ற ஃபங்க்ஷன்லாம் வந்து சிம்பிளாக தான் பண்ணுவோம். அதனால் பர்த்டே வந்து கிராண்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு கிராண்டாக பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. இப்போ முதல் குழந்தை ஆண் குழந்தை, அதனால் பெண் குழந்தை பெற்றுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆண் குழந்தை பிறந்துட்டா? ஆண் குழந்தைகளும் பிறந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு ரெண்டு குழந்தை அதான் சொல்லுங்க. பெண் குழந்தை தான் இன்னும் எனக்கு கொஞ்சம் நல்லது. ஓகே. அதே மாதிரி இப்போ இங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 95% வந்து ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டாக மட்டும்தான் குழந்தை பெற்றுக்க மாட்டாங்களே. ஓகேங்களா? 95% மிச்சம் ஒரு 5% தான் மெடிக்கல் ரீசன் மற்ற ரீசனுக்காக. அவங்களே வந்து அவங்கள வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிறாங்க. நம்ம ரெண்டு குழந்தை மூணு குழந்தை இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடாக யோசிப்போம், எப்படி அடுத்த லெவல் போகிறதுன்னு முன்னேறுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையே போதும், இது இருக்கிறதே போதும்னு அப்படியே இருக்கிறதுலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.